ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யமஹா நிறுவனத்துடைய எம்டி சீரீஸ் பைக்குகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கிறதால யமஹா நிறுவனமும் எம்டி சீரீஸ் பைக்குகளை லான்ச் பண்ணுறதுல மும்முரமாக இருக்காங்க. சமீபத்தில் தான் யமஹா நிறுவனம் MT125 பைக்கை கூடிய விரைவில் இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போகிறதா சில தகவல்கள் வெளிவந்துச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ யமஹா நிறுவனம் MT03 பைக்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பைக்கோட லுக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக அக்ரஸிவாக இருக்குது. ஆல்ரெடி யமஹா நிறுவனத்தில் இருக்கிற MT15 மற்றும் MT09 பைக்கோட லுக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் டேங்கோட டிசைன் மாறி இருக்கு. கூடவே LCD டிஸ்பிளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலுக்கு மாறி இருக்காங்க. இந்த யமஹா MT03 பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே யமஹா நிறுவனத்தில் இருக்கிற R3 பைக்கோட சேம் இன்ஜின் தான். 321cc பேரலல் ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு BS6 இன்ஜின், அதிகபட்சமா 42 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 29.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர்ல ஸ்விங் ஆர்ம் கொடுத்திருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் தான், ரியர்லயும் டிஸ்க் தான். டூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்ல ஸ்டாண்டர்டாவே இருக்கு. இந்த பைக் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ல வருது, ஐஸ் ப்ளூ, ஐகான் ப்ளூ மற்றும் மிட்நைட் Black. இந்த யமஹா MT03 பைக்கோட விலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த தகவலும் வெளி வரல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யமஹா MT03 பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் கிட்ட இருந்தா கரெக்டா இருக்கும். அப்போதான் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற KTM டியூக் 390, BMW G310 போன்ற பைக்குகளோட போட்டியிட முடியும். இந்த யமஹா MT03 பைக் 2020 பிப்ரவரி மாதம் லான்ச் பண்ணலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த யமஹா MT03 பைக் இந்தியாலயும் லான்ச் ஆகுமானா? கண்டிப்பா இந்த பைக் இந்தியாலயும் லான்ச் ஆகும். ஓகே, ஓவரால இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பைக்கோட பிரைஸ் எவ்வளவு இருந்தா கரெக்டா இருக்கும்? இந்த பைக்ல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். நன்றி.